நீங்கள் உங்களோட வார்த்தைகள் வருதுன்னா எனக்கு ஒன்று தேவைன்ற அந்த மைண்ட் செட்டில் இருந்து தான் உங்களுக்கு வார்த்தை வருது. எனக்கு ஒன்று தேவைன்ற மைண்ட் செட்டில் இருந்து அந்த வார்த்தை வந்ததுன்னா தப்பாக தாங்க அவர் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 24 மணி நேரத்திலிருந்து 20 30 40 50 விதமான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். எஸ் ஆர் நோ? பட் எவ்ரிதிங் இஸ் நியூ, சம்திங் மேபி ரிப்பீட்டட், மேபி தி சிச்சுவேஷன் மேபி டிஃபரண்ட். எஸ் ஆர் நோ? 24 மணி நேரத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா 365 நாளுக்காக தான் அடுத்து நீங்க வாழ போற 100 வருஷத்துக்கு அதுதானே. எஸ் ஆர் நோ? இப்போ பிரச்சனை என்னன்னா, உங்களை எந்த கேள்வி கேட்டாலும், மனிதர்கள் என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணாலும் எங்கிருந்து உங்களுக்கு பதில் வருதுன்னா, நான் பெரியாளு, நான் பெரியாளு, நான் பெரியாளுன்ற மைண்ட் செட்ல இருந்து தான் ஒவ்வொரு பதிலும் வருது. இந்த மைண்ட் செட்ல இருந்து வரக்கூடிய எந்த ஒரு பதிலும் உங்களுக்கு நிம்மதியை தராது. ஒரு கட்டம் வரைக்கும் தான் பஸ், நீங்க ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யூ ஷுட் மேக் இட், வேற வழியே இல்லை. நீங்க நடிக்கலாம், ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் உங்களால நடிக்க முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க மாத்தியே ஆகணும். ஏன், 100% ஹானஸ்டி இல்லைன்னா இறைவன் வரமாட்டார் பக்கத்துல. இப்போ நான் ஞானி மாதிரி பேசுகிறேன்ல, இப்போ ரெண்டு வகையாக உங்களுக்கு பேசி கேட்ட புரியும், இல்லைன்னா புரியாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு டைப்பாக பேசுகிறேன், ரெண்டாவது ஒரு டைப்பாக பேசுகிறேன். எது ரசிக்கிற மாதிரி இருந்தது, எது ஏற்றுக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆனால் ரெண்டு ஒரே டோனாலிட்டியில் தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன், கவனிங்க. மனிதனுடைய ஆற்றல் என்பது சாதாரண ஆற்றலே கிடையாது. அந்த ஆற்றலை தெய்வீக ஆற்றலாக மாற்றணும் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு முழுக்க முழுக்க அவசியமான ஒன்று ஒரு குரு. ஒரு குரு என்பவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். குரு என்பவர் நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல்களை பெற்றவர். குருவிற்கு ஒரு சீடன் அடிபணிந்து நடக்க வேண்டும், அவரது காலிலேயே விழுந்து கிடக்க வேண்டும், குருவை பற்றிய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு சீடனுக்கு ஞான சித்தி என்பது வாய்க்கும். குருவை விட ஒரு சீடனுக்கு உயர்ந்த மனிதர் என்ற யாருமே கிடையாது. ஒரு குருவாகியவரை நினைத்து ஒரு சீடன் என்பவன் வழிபட்டு கொண்டே வர வேண்டும். போன்ல போட்டோவாக தான் வைக்கணும், வீட்டில் அவர் போட்டோவை தான் வைக்கணும், பெட்ரூம்ல பூஜை ரூம்ல எல்லா ரூமிலும் குருவின் போட்டோவை தான் வைக்கணும். இது ஃபர்ஸ்ட். எதிர்காலத்தை மாற்ற முடியும். இறைவன் நினைப்பிலேயே இருங்கள், இறைவனுடைய போட்டோ வைங்க, இறை சிந்தனையிலேயே இருங்க, இறைவன் கிட்ட போய் கலந்துருங்க. எது பெஸ்டா இருந்தது கரெக்டா சொல்லுவோம். ஏன் ஏங்க, அது இப்போ ஏங்க ரெண்டுமே நல்லது தானே, ஏங்க ரெண்டாவது மட்டும் நல்லதுன்றீங்க, ஏன் அது மட்டும் நல்லா இருக்குன்றீங்க? சாரி, அப்படி ஊட்டி வளர்த்துட்டாங்க, வெரி குட். வேற வேற எனி அதர் ஆன்சர்? முதல் ஃப்ரேஸ் நான் சொல்லும் போது எங்கிருந்து சொன்னேன்னா, என் மைண்ட் செட்டுக்குள்ள. உங்களுக்கு வார்த்தை மட்டும் தான் தெரியுது, என்னோட மைண்ட் செட் எங்க இருக்கு? குருதான் உயர்ந்தவர்ன்ற மைண்ட் செட்ல பேசுறேன். அது அழகா இருக்கு, பட் ஏதோ ஒரு நெருடல் இருக்கு அதுல, இருக்கா இல்லையா? அழகா இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு. அப்படி இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? அது ஏன் அப்படி இருக்குன்னா, அங்க பொய் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தா தான் அப்படி வரும். பொய் சொன்னா கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு அறிவுலாம் வேணாம். உங்க வைப்ரேஷன், பாடி லாங்குவேஜ் ஒரு வைப்ரேஷன் எமிட் பண்ணும், வெளியேறும். அதை அவன் ஸ்மெல் பண்ணும் போதோ, அவன் உடம்புல படும் போதோ தெரிஞ்சிடும் நீங்க தப்பான ஆள்னு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதா புரியலையாங்க? இப்ப செகண்ட் சொல்லும் போது கரெக்டா ஏதோ நெருடல் இருக்கு, அப்படி இருந்ததா? ஏன் இல்ல? சத்தியம் அப்படித்தான் இருக்கும். சத்தியம் எப்படி இருக்கும்? இப்ப அதுக்காக குருவை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லலாமா? நான் சொல்லக்கூடாது, அதை யார் சொல்லணும்? வேறு ஒரு குருவோ இல்ல வேறு ஒரு சீடனோ பலனடைந்தவர்கள் தான் இந்த குரு ஆற்றல் வாய்ந்தவர், சக்தி மிக்கவர். ஒரு குருவே உட்கார்ந்து சொல்லுவாரா, என்னை போல ஆக சிறந்த ஒரு ஆற்றல் மிக்கவர் உலகத்தில் எதுவும் கிடையாது? ஒரு குருவே சொல்லுவாரா? அவர் எந்த குரு சொல்லியிருக்காங்க, நான் பவர்ஃபுல்லான ஆளு, நான் சக்தி வாய்ந்த ஆளு, நான் தன்மையான, அப்படி சொல்றாருன்னா ஒரு குருவே இல்லை. எஸ் ஆர் நோ? வாழ்க்கையில இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலை வரும். இப்ப எங்க இருந்து நீங்க உங்களோட வார்த்தைகள் வருதுன்னா, எனக்கு ஒன்று தேவைன்ற அந்த மைண்ட் செட்ல இருந்து தான் உங்களுக்கு வார்த்தை வருது.
எனக்கு ஒண்ணு தேவைன்ற மைண்ட் செட்ல இருந்து அந்த வார்த்தை வந்ததுன்னா தப்பா தாங்க அவர் எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம் இப்ப நான் சொல்றது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நல்லா கவனிங்க, காதை ஓபன் பண்ணி வச்சுட்டு. உங்களுக்கு நிறைய சுச்சுவேஷன் வரும். இன்னைக்கு ஒரு நாள் தான் 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்துல இருந்து 20, 30, 40, 50 விதமான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். எஸ் ஆர் நோ? பட் எவ்ரிதிங் இஸ் நியூ. சம்திங் மே பி ரிப்பீட்டட், மே பி த சிச்சுவேஷன் மே பி டிஃபரெண்ட். எஸ் ஆர் நோ? இப்ப இதை அணுகணும். ஏன் அணுகணும்? சுச்சுவேஷனை அணுகுனீங்கன்னா தான் சார்ட் அவுட் பண்ண முடியும். எஸ் ஆர் நோ? இப்ப பயந்து ஓடுறீங்க, முடியுமா அந்த பிரச்சனை? இன்னைக்கு ஓடுவீங்க, நாளைக்கு வேற எங்கேயாவது வந்து நிற்கும். நாளானிக்கு ஓடுவீங்க, நாளானிக்கு எங்கேயாவது வந்து நிற்கும். அப்ப அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும்னா பதில் தெரியணும். பதில் தெரிஞ்சுட்டா வாழ்க்கையில எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். 24 மணி நேரத்துல வரக்கூடிய ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா 365 நாளுக்கு அதான் அடுத்து நீங்க வாழப்போற 100 வருஷத்துக்கு அதானே. எஸ் ஆர் நோ? இப்ப நாங்க என்ன கேட்கறேன்னா, நீ அடுத்து வாழக்கூடிய 100 வருஷத்தை விட்டுருங்க. இப்ப நான் பேசல, ஒரு நாள் மட்டும் இப்ப பாப்போம். இந்த ஒரு நாள் புரிஞ்சிருச்சுன்னா ஒவ்வொரு நாள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நீ இந்த ஒரு நாள் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க தான் நான் வச்சுக்கோங்க. நீ யாரு? நான். இப்ப என்னை இப்ப உங்களை நான் கேள்வி கேட்கிறேன். எப்படி தெரியுமா கேள்வி கேட்கிறேன்? அதுக்கு உங்களோட பதில் எல்லாம் பாருங்க, எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. எங்க வேலை செய்யறீங்க நீங்க? இது கேள்வி பதில். நான் HCL பெரிய இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். HCL பெரிய இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு HCL தெரியுமா தெரியாது? கிராப்னு வச்சுக்கலாமா? கிராப் உங்களுக்கு தெரியும். கிராப்ல பெரிய இடத்துல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். கிராப்ல வேலை பாக்குறேங்க, கிராப்ல வேலை பாக்குறேங்க, கிராப்ல வேலை பாக்குறேங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு மூணுக்குமே? வார்த்தை ஒண்ணுதாங்க. டொனாலிட்டியும் மாடுலேஷனும் மாறும்போது அர்த்தமே மாறுது. இப்ப பிரச்சனை என்னன்னா, உங்களை எந்த கேள்வி கேட்டாலும், மனிதர்கள் என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணாலும், எங்க இருந்து உங்களுக்கு பதில் வருதுன்னா, நான் பெரிய ஆளு, 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 நான் பெரிய ஆளுன்ற மைண்ட் செட்ல இருந்துதான் ஒவ்வொரு பதிலும் வருது. இந்த மைண்ட் செட்ல இருந்து வரக்கூடிய எந்த ஒரு பதிலும் உங்களுக்கு நிம்மதியை தராது. உங்களை கெட்டவனா காட்டும், ஏதோ தப்பா இருக்கேன்னு காட்டும். இப்ப நீங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்த, மொத ஆப்ஷன் சொல்லும் போது ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சதா தெரியலையா? அந்த மாதிரி உங்களை பார்த்தா தெரியும் எல்லாத்துக்கும். அது என்ன மாதிரி ஆளுங்களும் தொக்க தூக்கிடுவாங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சது வேலைக்கு ஆகாது, தேராது. ஏன்? ஒரு கட்ட வரைக்கும் தான் பாஸ் நீங்க ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யூ ஷுட் மேக் இட், வேற வழியே இல்லை. நீங்க நடிக்கலாம், ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் உங்களால நடிக்க முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க மாத்தியே ஆகணும். ஏன்? 100% ஹானஸ்டி இல்லைன்னா இறைவன் வரமாட்டார் பக்கத்துல. நீங்க 10 கொலை கூட பண்ணுங்க, 10 கொலை பண்ணிட்டு இறைவன் ஏத்துக்க, நான் பண்ணிட்டேன், மன்னிச்சுட்டு தெரியாம பண்ணிட்டு எனக்கு திருந்தி வாழ வாய்ப்பு கொடுங்கன்னா டைம் கிடைக்கும். 10 கொலையும் பண்ணிட்டு திருந்தி வாழ்றதுக்கு வாய்ப்பும் கேட்காம, மன்னிப்பும் கேட்காம இன்னும் 10 கொலை நான் பண்ணுவேன் தெரிஞ்சா என்ன ஆகும்? உங்களை முடிச்சிருவாங்க. கங்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கங்காணி இல்லா இடமில்லை காணுங்கள். கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கங்காணி கண்டார் கள ஒளிந்தார். அப்படின்னு என்னங்க? திருமூலர் திருமந்திரம். கங்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார் அப்படின்னா என்ன? சிசிடிவி கேமரா இல்லைன்னு நினைச்சிட்டு லூசு போயிலுங்க, முட்டா போயிலுங்க. யார் மனிதர்களை சொல்றாரு? சிசிடிவி கேமராவே இங்க இல்லைன்னு நினைச்சிட்டு. கங்காணினா வாட்ச் பண்ணக்கூடிய கருவின்னு அர்த்தம். இப்ப வாட்ச் பண்ணக்கூடிய கருவி எது? சிசிடிவி கேமரா வரும்னு அன்னைக்கே உட்கார்ந்து எழுதி இருக்கிறார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1000 மீதி 3000 மேல. கங்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், சிசிடிவி கேமரா இல்லைன்ட்டு நிறைய திருட்டு தொழில்களை செய்வான் ஒருவன். ஆனா கங்காணி இல்லா இடம் இல்லை காணுங்கள். ஆனா சிசிடிவி கேமரா இல்லாத இடமே இல்லைன்னு அந்த லூசு பயலுக்கு தெரியல. கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானை. சிசிடிவி கேமரா வெளியே பார்த்தா தெரியாது, ஒவ்வொரு அணுவுக்குள்ளயும் இருக்குன்றதா அவனுக்கு இன்னும் தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிசிடிவி கேமரா இல்லாத இடமே இல்லைன்னு அர்த்தம். கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானே, வார்த்தையை கவனிய, சிசிடிவி கேமராவாவே கலந்து நின்றானை, கலந்தெங்கும் நின்றானை கங்காணி கண்டார் களமொழிந்தாரு. அப்படின்னு என்னங்க?
கங்காணி கண்டார் களை ஒளிந்தாரு. அந்த சிசிடிவி கேமரா எல்லா இடத்துல இருக்குன்றதை எவன் ஒருத்தன் உணர்ந்து விட்டானோ அவன் தீமைகளை செய்வதை விட்டுவிட்டு இறைவனுக்கு பயந்து நல்ல செயல்களை செய்து இறைவனிடம் சென்று சேருவான். அதான் கங்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். கங்காணி இல்லா இடமில்லை காணுங்கள், கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கங்காணி கண்டார் களை ஒளிந்தார். நான் சொன்ன கிறுக்கு பையன்பீங்க, திருமூலர சொல்லுங்க கிறுக்கு பையன் லூஸ் மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, ஏங்க அதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். வாய் இழுத்துக்கும் பாத்துங்க, மனசுக்குள்ள கூட சொல்லக்கூடாது. திருமூலரெல்லாம் அப்படி நம்ம சொல்றதுக்கு தகுதியே இல்லை. எஸ்ஆர்னோ இப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க மகான்கள் வாழ்ந்த பூமி பொய்யான பூமியாக மாறுமா? இப்பேற்பட்ட மகான்கள் வாழ்ந்த இந்த ஸ்கிரிப்சர்ஸ், இந்த போயம்ஸ், இந்த ஓலைச்சுவடிகள், இந்த உபதேசங்கள், இந்த தத்துவங்கள் இதெல்லாம் பொய்யாக போக வாய்ப்பு இருக்கா? இப்ப அந்த காலத்து பாட்டை இப்ப இன்னைக்கு கேட்க முடியுதா? ரசிக்கிறவன் கேட்பான், புது ஆள் கேட்பானா? இப்ப இந்த காலத்துல போடுற பாட்டை அந்த காலத்துல கேட்பானா? அவனாவது என்னடா பாடி வச்சிருக்கீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேன், என்னென்னமோ பேசுற மாதிரி இருக்கு, ஆனா ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படித்தான் இருக்கும், ஒன்னும் புரியறது இல்லை, அப்படித்தானே? ஆனால் எந்த ஒரு தத்துவமானது எந்த வருடம் எந்த நாள் எத்தனை ஜென்மம் கழித்து எடுத்து பார்த்தாலும் அன்றைய நாளுக்கு அந்த தத்துவம் மேட்ச் ஆகணும். அதுக்கு பேரு தாங்க உலக தத்துவம், இறை தத்துவம். ஏன் உண்மையான இறை தத்துவம் ஒரு 15 வருஷத்துக்கு இருக்குங்க, அதுக்கப்புறம் அழிஞ்சிருங்கன்னு இருக்காது. காலம் காலத்திற்கும் அழியாமல் நிற்பதற்கு பேர் தான் இறை தத்துவம். எஸ்ஆர்னோ ஏன்னா அதுதான் அழிக்க முடியாதுன்னு அர்த்தம், அதான் மாற்ற முடியாதுன்னு அர்த்தம், அதுதான் மாறாததுன்னு அர்த்தம். எது மாறாதது? மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் ஒன்றே மாறாதுன்றத புரிஞ்சுக்கிட்டவன் எது மேலேயும் ஆசை வைக்க மாட்டாங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்ல உங்க லைஃப்ல மாத்திக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.